எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்தநாள் தொடர்பில் முகநூலில் பதிவிட்ட நபர்கள் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் மற்றும் மாவீரர் தினத்தை அனுஷ்டித்தல் தொடர்பான தகவல்களை முகநூலில் வெளியிட்ட சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். ஏறாவூர் போலீசாரினால் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்ற அனுமதியின் கீழ் ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர். இதையடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் மாவட்ட பதில் நீதவான் வி தியாகேஸ்வரன் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை டிசம்பர் 11 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சித்தாண்டி, வந்தாறுமூளை, கொம்மாந்துறை போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா போலீசாருக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச புகழாரம். கொரோனா தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க போலீஸ் திணைக்களம் ஆரம்பத்திலிருந்து செயற்பட்ட விதம் பாராட்டத்தக்கது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவிடம் தெரிவித்துள்ளார். 35வது போலீஸ் மா அதிபராக சிடி விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டதன் பின்னர் இன்றைய தினம் அவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது போலீஸ் சேவையினை முன்னெடுத்து செல்லவும் தேசிய மட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவதாக போலீஸ் மா அதிபர் பிரதமரிடம் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். தேசிய பாதுகாப்பு மற்றும் போலீஸ் சேவை குறித்தும் பிரதமர் போலீஸ் மா அதிபரிடம் கலந்துரையாடியிருக்கின்றார். மகர சிறைச்சாலை கலவரம் தொடர்பில் எதிர்க்கட்சி விடுத்துள்ள கோரிக்கை. மகர சிறைச்சாலை கலவரம் குறித்து சுயாதீன விசாரணை அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கம் முன்னெடுக்கும் விசாரணைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் விசாரணைகள் உண்மைகளை கண்டறிவதற்காக பக்கச்சார்பற்றவையாக காணப்பட வேண்டும் என்றும் சிறைச்சாலை கலவரத்துடன் தொடர்பு பெற்ற ஒருவர் தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்றால் அது எவ்வாறு சுயாதீனமாக காணப்படும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா வைரஸ் மகர சிறைக்குள் பரவியதை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டவர்களில் சிலர் PCR சோதனை அவசியம் என வேண்டுகோள் விடுத்ததன் பின்னரே இந்த வன்முறைகள் ஏற்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான போதிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருகோணமலையில் திடீரென உயிரிழந்த சிறுவனால் பதற்றம். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குட்டியாக்குளம் பகுதியில் 13 வயது சிறுவன் திடீரென உயிரிழந்துள்ள சம்பவம் பிரதேச மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிண்ணியா வைத்தியசாலையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கிண்ணியா பொது குடியிருப்பைச் சேர்ந்த சிறுவனை இன்று அதிகாலை வயிற்று வலி கூறியதை அடுத்து பெற்றோர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். எனினும் சுமார் 1 மணித்தியாலம் கடந்த பின்னும் வைத்தியர் சென்று பார்வையிடாத நிலையில் சிறுவன் துடித்து மரணமடைந்துள்ளதாக பெற்றோர் தெரிவித்திருக்கின்றனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு வரும்போதே சிறுவன் உயிரிழந்த நிலையில் இருந்ததாக வைத்தியசாலை தரப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். ஆனாலும் மரணத்துக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் சிறுவனின் சடலம் தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக சில மணி நேரம் வைத்தியசாலையில் பதற்றமான நிலை ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அதேபோல கிழக்கு மாகாண வைத்தியசாலைகளில் அதிகளமான உயிரிழப்புக்கு காரணம் வைத்தியர்களின் கவனஹீனமே என்று மக்கள் விமர்சித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் PCR சான்றிதழை ஏற்க முடியாது. விமான நிலையத்தில் திருப்பி அனுப்பப்படும் பயணிகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளும் PCR பரிசோதனையின் பெறுபேறு செல்லாது என்றும் கொழும்பு நவலோகாவில் புதிய பரிசோதனை மேற்கொண்டு வருமாறு விமான நிலையத்தில் வைத்து பயணிகள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து வந்து நின்றவர்கள் உட்பட வெளிநாடுகளுக்கு பயணிப்பவர்கள் அனைவரும் விமான நிலையத்துக்கு ஏறுவதற்கு முன்பு 72 மணித்தியாலத்துக்கு உட்பட்ட நேரத்தில் பெறப்பட்ட PCR பரிசோதனை சான்றிதழை சமர்ப்பித்து விமான நிலையத்தில் பயணிக்கும் நடைமுறை பின்பற்றப்படுகின்றது. மேலும் இந்த நடைமுறைக்கு அமைய ஆரம்பத்தில் வடக்கில் பயணிப்பவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் PCR பரிசோதனை மேற்கொண்ட சான்றிதழுடன் சென்ற வேளை விமான நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டனர்.
எனினும் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் பரிசோதனை மேற்கொண்டு உறுதிப்படுத்தல் சகிதம் செல்பவர்களுக்கு விமான நிலையத்தில் அனுமதி மறுக்கப்படுகின்றது. அத்தோடு அவர்கள் கொழும்பிலுள்ள நவலோகா வைத்தியசாலையில் பரிசோதனை மேற்கொண்டு அந்த சான்றிதழை பெற்று வருமாறும் பணிக்கப்படுகின்றனர். இதற்கமைய நவலோகா வைத்தியசாலையில் கொரோனா வைரஸ் தொற்று நோய் PCR பரிசோதனை மேற்கொள்ளும் ஒருவருக்கு 9000 ரூபாய் பணம் அறவிடப்படுவதால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அறிய முடிகின்றது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு நிரந்தர மூடுவிழா. கடந்த ஆட்சியில் யாழ்ப்பாணம் விமான நிலையம் ஆரம்பித்தபோது விமான நிலையத்துக்கான நியமனம் செய்யப்பட்ட அனைத்து பணியாளர்களும் கடந்த 17 தேதியுடன் முழுமையாக மத்தள விமான நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் இருந்த பல உபகரணங்களும் கட்டுநாயகவுக்கும் மத்தளவுக்கும் நகர்த்தப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு நிரந்தர மூடுவிழா வைக்கப்படுகின்றது. இதனை மேலும் உறுதி செய்வது போல் கொரோனாவுக்காக மட்டுமே மூடியிருப்பின் பலாலி விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்திக்காக இந்திய அரசு 300 கோடி ரூபாய் வழங்க தயாராகவே உள்ளது. இந்த நிலையில் விமான சேவை இடம்பெறாத காலத்தில் பணியை இலகுவாக ஆரம்பிக்க முடியும். எனினும் இலங்கை அதிகாரிகளோ இப்பணியை மேற்கொள்ள பின்னடிப்பதன் மூலம் விமான நிலையத்தை நிரந்தரமாக மூட அவர்கள் முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல இந்த நேரத்தில் கூட தமிழ் மக்களின் வாக்கில் தேர்வாகி அரசுக்கு ஆதரவு அளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதேபோல யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு செல்லும் வீதியாக மாற்றப்பட்ட கட்டுவன் மயிலிட்டி வீதியில் 400 மீட்டர் வீதி இராணுவ விமானப்படையினரின் வசம் உள்ளது. இன்று வரை குறித்த வீதி விடுவிக்கப்படவில்லை. அத்துடன் அந்த வீதியை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலையில் மக்கள் உள்ளனர். இதனால் RDAவினால் வீதி பெயர்கள் சுட்டிக்காட்டும் போர்ட் கூட விமான நிலையத்துக்கு செல்லும் வீதியை மூடி மறைத்து வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் முன்வைத்த யோசனையை நிராகரித்த ரணில் விக்ரமசிங்கே. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிய அகில விராஜ் காரியவசம் பல காலம் எதிர்பார்த்திருந்த அந்த கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைப்பதிலும் தடை ஏற்பட்டிருப்பதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்குமாறு சிரேஷ்ட உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கையை நிராகரித்துள்ள ரணில் விக்ரமசிங்கே இளைஞர் ஒருவரை அந்த பதவிக்கு நியமிக்க விரும்புவதாக கூறியுள்ளார். கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ரணில் விக்ரமசிங்கே இதனை கூறியுள்ளார். அப்போது கருத்து வெளியிட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் அனோமா கமகே ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றால் கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயரத்னவை நியமிக்குமாறு யோசனை முன்வைத்துள்ளார். இந்த யோசனையை ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதுவே அகில விராஜ் காரியவசத்துக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்வதில் தடையாக அமைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இவ்வாறானவர்கள் தேச துரோகிகள் என கருதப்படுவார்கள். எச்சரிக்கை விடுத்த போலீஸ் ஊடக பேச்சாளர். கொரோனா வைரஸ் தொற்றுநோய் தொடர்பாக அறிய நடத்தப்படும் PCR பரிசோதனைகளை செய்து கொள்ளாது தவிர்க்கும் நபர்களை தேச துரோகிகள் என கருதி அவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். களுத்துறை பண்டாரகம அட்டுலகம பிரதேசத்தைச் சேர்ந்த கொரோனா தொற்றாளர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்கள் இவ்வாறு செயற்பட்டு வருவதாக திட்டமிட்டு செயற்படும் குழு ஒன்றின் நபர்கள் மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் பண்டாரகம உட்பட தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினால் அவர்கள் கட்டாயம் அதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். அப்படி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை தேச துரோகிகளாக கருதி தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்பதுடன் அவர்களின் சொத்துக்களையும் தடை செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள்.